Hi guys, welcome to Anandan Samayal. Vanga friends, இன்னைக்கு நான் என்ன பார்க்க என்ன உங்களுக்கு காமிக்க போறேன் அப்படினா ஒரு குட்டி vlog. அதுவும் நான் இப்போ ஒரு ஸ்டாண்ட் வாங்குனேன் உங்ககிட்ட சொல்லிருந்தேன்ல வீடியோ போட்டுருந்தேன். அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டாண்ட்ல என்னோட ஃபோன் அட்டாச் பண்ணி எடுத்த முதல் வீடியோ பாருங்க. தெளிவா பிடிக்குதுன்னு சொல்ல போனா எப்படி நம்ம என்ன பொசிஷன் வேணுமோ அதே இதில் வச்சு அந்த ஸ்டாண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு பார்க்காதவங்க பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே ஸ்டாண்ட் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை நான் எந்த ஷாப்பில் வாங்கினேன்னு சொல்லிட்டு இனி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கூடவே இந்த ஈவினிங் குட்டி விளாகில் வந்து நான் ஃபில்டர் காஃபி தான் போட போகிறேன். ஃபில்டர் காஃபியில் எப்படி பண்ணணும், அது என்னென்ன டிப்ஸு, என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் வந்து ரொம்பவே இதுவாக கொடுத்துருக்கேன் என்னுடைய வீடியோவில். இதில் கிடையாது, அது என்னுடைய பழைய வீடியோ. இப்போ பாருங்கள், ரெண்டு டம்ளர் எடுத்துட்டேன், எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கும். இந்த ஃபில்டர் காஃபி நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி போட்டாலுமே வரமாட்டேங்குது, அதுக்குன்னு இருக்கக்கூடிய குடிச்சு அது காஃபியாக டீயான்னு தெரிய மாட்டேங்குது, அதுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் வீட்டில் ராஜா, ஃபில்டர் காஃபியை போட்டு அசத்தலாம். ஆனால் இந்த வீடியோவில் கிடையாது, இந்த வீடியோவில் லிங்க் இருக்குது, என்னுடைய பழைய வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக நான் வந்து புரிய வச்சுருப்பேன் ஃபில்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். பாருங்கள், இப்போ நம்ம நாட்டு சக்கரை போட்டுடலாம். பால் சைட் பை சைடாக சுட்டுட்டு இருக்கு, ரெண்டுலேயுமே ஒன் ஸ்கூப்பு நாட்டு சக்கரை போட்டுட்டேன். போட்டுட்டு பால் சுட்டுச்சிருக்கு, அதுக்குள்ளால் நம்ம வந்து கொஞ்சம் இப்போ வந்து டிகாஷன் ஊற்றலான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எப்போவுமே பாருங்கள், டிகாஷன் நான் வந்து ஈவினிங் தான் ஊற்றுனேன், காலையில் வந்து இன்றைக்கி தான் போடலை, காஃபி காலையில் போடலை. காலையில் வந்து நான் இஞ்சி டீ போட்டேன். ஸோ என்றைக்கு அது ஒரு நாள் நான் டீ குடிப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து காஃபி தான். பாருங்கள், டிகாஷன் பாருங்கள் எவ்வளவு திக்காக. ஃபஸ்ட் ஈர் ஃபில்டர் காஃபி இதுதான், ஃபஸ்ட் ஈர் ஃபில்டர் காஃபி. பாருங்கள், நான் வந்து ரெண்டுலேயுமே என்னுடைய உத்தேசமான தோராயமான ஒரு இதில் ஊற்றிட்டேன், டெய்லி ஊற்றுற மாதிரி. ஆனால் அந்த வீடியோவில் வந்து மெஷர்மெண்ட்டோட எவ்வளவு தூளுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் ஃபில்டர் பண்ணதுக்குன்னு மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி பாலுக்கும் எவ்வளோ தண்ணி சேர்க்கணும், பால் எப்படி காய்ச்சணும், டிகாஷன் எப்படி ஃபஸ்ட் டிகிரியாக இறக்கணும் அப்படின்னு ரொம்பவே நல்லா சொல்லியிருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். பாருங்கள், இப்போ நாட்டு சக்கரையும் டிகாஷனும் நம்ம ஒன்றா டிசால்வ் ஆகிற மாதிரி ஷேக் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். இது வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, சூடாக காஃபி டீ குடிக்க தான் எல்லோரும் விரும்புவாங்க. ஸோ காஃபி ஊற்றிட்டு போட்டு ஆற்றி எடுத்து குடித்தோன்னா அது வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது, எல்லாமே அவுட் ஆயிடும். ஸோ இந்த பால் சுடாங்காட்டியும் சைட் பை சைடாக சுட்டுட்டு இருக்கு பாருங்கள், இண்டக்ஷனில் சுடாங்காட்டியும் நம்ம வந்து இந்த டிகாஷனையும் நாட்டு சக்கரையும் ரெண்டுமே வந்து டிசால்வ் ஆகிற மாதிரி ஷேக் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். இது பெரிய வேலை கிடையாது, அட் அ டைம் சைமல்டேனியஸாக பண்ணக்கூடிய வேலை. இப்படி பண்ணும்போது நமக்கு இந்த டம்ளர் தேவைப்படாது ஆத்துறதுக்கு. பால் வந்து அப்படியே தூக்கி ஊற்றிட்டோன்னா அதுலேயே சக்கரை எல்லாம் அடித்து கரைஞ்சி போயிடும், உடனே எடுத்து குடிச்சிட வேண்டியதான். இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணதை பற்றி கூட நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. ஸோ எப்படி ஃபில்டர் யூஸ் பண்ண கூட சொல்லியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், பால் வந்து சுட்டுட்டுருக்கு, நான் ரெண்டையுமே நல்லா ஷேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து அட் அ டைம் அப்படியே எடுத்தது, நான் கட் பண்ணலை, எதுவும் பண்ணலை, ஒரு லைவ் மாதிரி எடுத்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நம்பி என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் அதுக்கு லைக் கொடுங்க. ஏன்னா இந்த ஃபில்டர் காஃபி வீடியோவை தான் நான் எங்கே போனாலுமே சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வீடியோ, எல்லோரும் யூஸ்ஃபுல் பயனடைன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒரு 3-4 பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும், அவங்க பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோடய மற்ற வீடியோஸ் பார்க்காட்டியும் பரவாயில்ல, ஃபில்டர் காஃபி வீடியோ பார்த்து லைக் கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் சுட்டுட்டு, ஆனால் பால் காய்ச்சுற மெத்தட் இது கிடையாது. நான் இன்னைக்கு சும்மா உங்களுக்கு விலாகாக போடுறதுனால இப்படி சிம்பிளாக பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், பால் ஊற்றும் போது எப்போவுமே இப்படி தூக்கி ஊற்றணும். வரே வா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு காஃபிக்கு மேலே நம்ம கொஞ்சோண்டு டிகாஷன் வந்து ஊற்றணும், ஏன்னா நம்ம காஃபி பிளேயர்களுக்கு
இந்த காஃபி நான் ஃபஸ்ட்டு குடிக்கும்போது இந்த கசப்பு நாக்கில் பட்டால் தான் செமையாக இருக்கும். நாவின் சுவை எலும்புகள் இந்த கசப்பை பிட்டர் டேஸ்ட்டை வந்து டேஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு காஃபி குடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க காஃபி குடிக்கலாம்.